வணக்கம். இன்னைக்கு ஆதி அழகு தமிழில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பழமொழி. பழமொழி முன்னோர்கள் பழங்காலத்திலேயே அவர்களுடைய அனுபவத்தை பற்றி சொன்ன ஒரு மொழி தான். அது ஒரு சின்ன சொற்றொடராக, சின்ன சொலவடையாக, அழகாக நறுக்கு தெரிச்சாப்புல சொல்லியிருக்காங்க. அது தான் சொல்ல வந்ததை நேரடியாக சொல்லாமல் ஏதாவது ஒரு இக்கட்டான நேரத்தில் மறைமுகமாக பொருள் தரும்படியாக இந்த பழமொழியை சொல்லி வைத்தார்கள். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பழமொழிகள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பழமொழியில் நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய பதிவிட்டிருக்கோம். அதை நீங்களும் நாங்கள் நிறைய பழமொழிகள் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பழமொழி பார்க்க போகிறோம். அது என்ன பழமொழின்னு சொன்னால், சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்தான் ஆண்டி அப்படின்னு சொல்லி. என்னடா பழமொழியே இவ்வளோ நீளமாக வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு. சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்துட்டாங்க. ஒரு சங்கு சும்மா கிடந்துட்டு அதை எடுத்து ஊதி ஏன் கெடுத்தான், என்னத்தை கெடுத்தான், என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அந்த பழமொழிக்கு விளக்கம் சொல்லணுனாலே அதுக்கு அர்த்தம் தெரிகிறதுக்கே கொஞ்சம் இதாக இருக்கும். இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். இந்த பழமொழி வந்து சங்கை வந்து தெரிஞ்சோம். சங்கு கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு உயிர். அது இறந்த பிறகு அந்த சங்கை வந்து அதோட அந்த உள்ளே இருக்கிற அதனோட பாகங்கள் வந்து அது போயிடும், அழிந்து போயிடும். வெளியே இருக்க அந்த தோடு தான் அந்த சங்கு. இந்த சங்கு வந்து விலை மதிப்பற்றது. இது வந்து நிறைய பயன்பாட்டுக்கு, நிறைய மருந்தாகவும் பயன்படுது, நிறைய வளையல்கள் செய்ய, ஆபரணங்கள் செய்ய பயன்படுது. ரொம்ப முக்கியமான பயன் என்னென்னா, இதை வந்து பூஜையில் பயன்படுத்துவாங்க நிறைய பேர். இதை வந்து வலம்புரி சங்கு ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. வலம்புரி சங்குனா அதுலேயே இடம்புரி சங்கும் இருக்குது. வலம்புரி சங்கு இருந்துன்னா அது ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லி அது விலையும் அதிகம். அந்த சங்கை வாங்கி நிறைய பேர் பூஜை அறையில் வைப்பாங்க. இதுதான் வலம்புரி சங்கு. பூஜை அறையில் வைக்கப்பட்ட வலம்புரி சங்கு. இந்த சங்கு வந்து இது வந்து அதுவும் மகா விஷ்ணு சங்கு அப்படின்னு சொல்லி கடையில் தந்தாங்க. என்னென்னா, ஒரு முறை என்கிட்ட வந்து ஒரு கர்ப்பிணி பெண் வந்து கர்ப்பமாக இருக்கும் பொழுது அதாவது ஒரு சங்கு கேட்டிருந்தாங்க. அதாவது ராமேஸ்வரம் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சங்கு வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, ஒரு கர்ப்பிணி கேட்கும்போது அவளுடைய ஆசை நிறைவேத்தன்மை அப்படின்னு சொல்லி கடையில் போய் சங்கு பார்க்க போனோம். சங்கு அப்போ தான் சங்கை பற்றியே தெரிஞ்சுக்கிட்டேன். வலம்புரி சங்கு வேணும் அப்படின்ட்டு போனோம். அப்போ அங்கே போனால், உங்களுக்கு என்ன சங்கு வேணும், அது அதாவது விஷ்ணு சங்கு வேணுமா, லட்சுமி சங்கு வேணுமா, மகாலட்சுமி சங்கு வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னடா இப்படி ரெண்டு சங்கு இருக்குதா, இதுவே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரெண்டையும் வாங்கணும், ஒரு விஷ்ணு சங்கு ஒரு மகாலட்சுமி சங்கு வாங்கி அந்த பொண்ணுக்கு வந்து மகாலட்சுமி சங்கை போய் கொடுத்தேன். இந்த சங்கை வந்து எதுக்காக பயன்படுத்தினாங்க பழைய காலத்தில், கடல்ல இருக்கிறத இங்கே வெளியே கொண்டு வந்து எதுக்காக பயன்படுத்தினாங்க, கோயில்களில் சங்கு ஊதுவாங்க வழிபாட்டின் போது. நிறைய கோயில்களில், அதுவும் அதாவது எங்கள் ஊர்களெலாம் அந்த பெருமாள் கோயில் அந்த ஐயா கோயிலெல்லாம் எப்போவுமே மணியும் அடிப்பாங்க. சாமிக்கு பூஜை கொடுக்கும்போது விளக்கு பொருத்தி மணியும் அடித்து என்ன செய்வாங்கன்னா, அந்த சங்கு ஊதுவாங்க. அந்த சங்கநாதத்தை கேட்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி புல்லரிச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ தெய்வீகமாக இருக்கும் அந்த சங்கு சத்தம். சங்கு வந்து ஊதுறது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டு நம்ம காது வர எனர்ஜி, அப்படி காதெல்லாம் வந்து பிடிக்கும், அந்த அளவு தொண்டையும் பிடிக்கும், அந்த அளவு தொண்டெல்லாம் நரம்புகள்லாம் புடைக்கும், அந்த அளவு இதோ ஊதுனப்பதான் அந்த சத்தம் கொஞ்சம் தூரத்துக்கெல்லாம் கேட்கும். கோயில்கள்ல சங்கநாதம் கேட்கும் பொழுது அது தூரத்துல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்குவாங்க. எப்படின்னா, கோயில்ல பூஜைக்கு மணி அடிக்கிறாங்க, சங்கு ஊதுறாங்க, பூஜை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வருவாங்க. இப்படி கோயில்கள்லயும் சங்கு பயன்படுத்தினாங்க. இன்னொன்னு, இந்த அதாவது போர் நடக்கும்பொழுதும் சங்கு பயன்படுத்தினாங்க. இறந்த வீடுகள்லேயும் சங்கு பயன்படுத்துவாங்க. எப்படின்னா, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா, எங்கள் ஊர்களெலாம் இறந்துட்டாங்கன்னா கொண்டு போய் உடம்பை வந்து புதைக்க தான் செய்வாங்க. புதைக்கிறதுக்கு அந்த உடம்பை பெட்டியில் வச்சு எடுத்துட்டு போகும் பொழுது அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, சங்கு ஊதுவாங்க. அப்போ தான் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். சங்கு ஊதிக்கிட்டே தான் போவாங்க. அந்த புதைகுழிக்கு போகிறது வரை சங்கு ஊதிக்கிட்டே தான் போவாங்க. இப்படி சங்கு வந்து கோயில்கள்லேயும் பயன்படுது, இறந்த வீடுகள்லேயும் அந்த இறந்த வீடுகள்லேயும் சங்கு ஊதுவாங்க. அதுக்கு பிறகு பழங்காலத்தில் எதுக்கு சங்கு ஊதுனாங்கன்னா, போர்களில் சங்கு ஊதுனாங்க. சங்கு ரொம்ப பயன்பட்டது போரில் தான். எப்படின்னா, ஒரு மிகப்பெரிய போர் நடந்தால் அந்த போர் ஆரம்பத்தில் சங்கு ஊதி தான் ஆரம்பிப்பாங்க.
தங்கு உதிட்டுனா போர் ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு அர்த்தம். இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அந்த சங்கு ஊதிதான் அந்த போரும் நிறைவேறும். இப்படி சங்கு வந்து ஒரு பெரும் அங்கம் வகித்தது. எதுலெல்லாம்? போரில், இறந்த வீட்டில், ஆலயங்களில், இப்படி மிகப்பெரிய இது வகித்தது தான் இந்த சங்கு. அப்போ சங்கை பற்றி நம்ம இப்போ ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சங்கு வந்து இதை பற்றின பழமொழி என்னது? சும்மா கிடந்த சங்கை ஊதி கிடத்தான ஆண்டு. இதுக்கு நம்ம என்ன எந்த இடத்துல இதை சொல்லுவாங்கன்னா, அதாவது யாரும் ஒன்றும் இல்லாத விஷயத்த, ஒன்றும் இல்லாமல் தெளிவாக இருக்கிற இடத்துல எதையாவது குழப்பி, ஒன்றும் இல்லாத, அதாவது பெருசாக்கி, ரொம்ப பெருசாக்கி பிரச்சனை வரும் பொழுது அப்போ சொல்லுவாங்க, அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் நான் சும்மா கிடந்த சங்கை ஊதி கெடுத்துட்டான், ஊதி கெடுத்த ஆண்டி அவன் அந்த பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா அவன் ஒன்றும் இல்லாத விஷயத்தை இதாக்கி என்ன இப்போ பாருங்கள் பிரச்சனை இவ்வளோ பூதாகரமாக வெடிச்சிட்டு அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த பழமொழியை பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த பழமொழி எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதை வந்து மகாபாரதத்தோட ஒரு அதோட வந்து தொடர்பு படுத்தி ஒரு இது சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்ப்போம். அதாவது மகாபாரதத்தில் பார்த்தா இந்த கிருஷ்ணன், ஸ்ரீகிருஷ்ணர் வந்து மகாபாரத போரில் பங்கெடுத்தார். மகாபாரத போர் யாருக்கெல்லாம் நடந்ததுன்னா, பாண்டவர்கள் ஒரு பக்கம், கௌரவர்கள் ஒரு பக்கம். இந்த ரெண்டு பேர்த்துலேயும் யாருக்கு, அதாவது ரெண்டு பேரும் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துரியோதனனும் இங்கே வந்து யார் அர்ஜுனனும் ரெண்டு பேருமே போய் கிருஷ்ணரை, ஸ்ரீகிருஷ்ணரை வந்து பார்க்க போகிறாங்க. துவாரகையில் போய் பார்க்க போகிறாங்க. எதுக்கு பார்க்க போகிறாங்க? போய் எனக்கு போரில் நீங்கள் எனக்கு நீங்கள் எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு உதவி கேட்கறதுக்கு ரெண்டு பேருமே போகிறாங்க. ஒரே நேரத்தில் போய் கேட்கும் பொழுது எனக்கு உதவுங்கன்னு அர்ஜுனன் கேட்க, நீங்கள் எனக்கு எங்களுக்கு தான் உதவணும்னு சொல்லி துரியோதனன் கேட்க, ஸ்ரீகிருஷ்ணர் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அப்பா நான் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குமே உதவுறது கொஞ்சம் இதுதான், ஏன்னா நான் துரியோதனிட்ட மறுக்கிறாரு, உனக்கு உதவ முடியாதேப்பா, ஏன்னா நான் ஏற்கனவே பாண்டவர்கள் பக்கம் உதவி செய்கிறேன்னு சொல்லி தர்மனுக்கு, பாண்டவர்களின் மூத்தவனாகிய தர்மனுக்கு வந்து நான் வாக்கு கொடுத்துட்டேனேப்பா, உனக்கு உதவ முடியாத நிலையில இருக்கனே அப்படின்னு சொல்லுவார். அப்போ துரியோதனனுக்கு தெரியும் ஸ்ரீகிருஷ்ணர் எப்படிப்பட்ட ஆள், அவருக்கு இறை அம்சம் பொருந்தியவர், அதனால் அவர் இருக்கிற பக்கம் எப்படியும் அவரெலாம் ஏதாவது ஒரு ஆயுதம் எய்தா கூட அது பெரிய அழிவை ஏற்படுத்தும், அதனால நமக்கு தோல்வி வந்துடும் சொல்லிட்டு ஒரே ஒரு வரம் ஒரே ஒரு இது கேட்பான். என்ன கேட்பான்? ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட, சரி நீங்கள் எங்கள் பக்கம் உதவ முடியலை, தர்மனுக்கு பாண்டவர்களுக்கு தான் உதவ போகிறீங்க, உதவுங்கள், அதாவது எதிரிகளை எங்கள்கிட்ட போரிடும் பொழுது எங்களை அழிப்பதற்காக நீங்கள் உங்களுடைய எந்த ஒரு ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்பாங்க. ஸ்ரீகிருஷ்ணரும் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு என்ன செய்கிறாங்க, போர் வருது. போரில் வந்து அப்போ அர்ஜுனன் வந்து இவர்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, கிருஷ்ணா நீங்கள் வந்து எனக்கு போரில், சரி நீங்கள் எங்களுக்காக எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது, எனக்கு போரில் நீங்கள் எனக்கு சாரதியாக வாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாரதினா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த இவங்க போரில் வெற்றி பெறும் பொழுது அந்த சாரதி தான் என்ன செய்வாங்கன்னா, வெற்றி பெற்றதை அறிவிக்க சங்கை எடுத்து முழங்குவார்கள், சங்கை ஊதுவார்கள். அப்போ இந்த வயது யாரு கிடைக்குன்னா, அந்த ஸ்ரீகிருஷ்ணர் கிடைக்கும். ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட இருக்கிறது சாதாரண சங்கு கிடையாது, தெய்வ அம்சம் பற்றிய மகாவிஷ்ணுவின் அவதாரமாகிய ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட இருந்த சங்கு வந்து பாஞ்சசன்யம்ங்கிற சங்கு. இந்த சங்கு அதிக பலம் பொருந்தியது, சக்தி வாய்ந்த சங்கு. அதாவது அவர்கிட்ட பஞ்சாயுதங்கள் இருந்து, அதாவது ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட இருந்த ஆயுதங்கள் என்னன்னா, பாஞ்சசன்யம்ங்கிற சங்கு, சுதர்சனம்ங்கிற சக்கரம், சாரங்கம்ங்கிற வில்லு, சாரங்கம்ங்கிற வில்லு, கட்கம்ங்கிற வாள், கோமதஹ்யம் என்கிற கதையும் இருந்தது. இது எல்லாமே அஞ்சு ஆயுதங்களும் கிருஷ்ணர்கிட்ட இருந்துச்சு. இந்த அஞ்சு ஆயுதத்தை பஞ்சாயுதம்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு ஆயுதமும் சிறப்பம்சம் பொருந்தியது, எதிரிகளை பலம் பயங்கரமாக தாக்கக்கூடியது. எல்லாமே எப்பொழுதுமே இவர் அணிந்திருப்பார், ஸ்ரீகிருஷ்ணர் அணிந்திருப்பார். அப்போ இதை பார்க்கும்போது அவருடைய பக்தர்கள்லாம், ஸ்ரீகிருஷ்ணரோட பக்தர்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்னா, இதெல்லாம் ஆபரணமாகத்தான் தெரியும். சங்கிலிருந்து கதை, சங்கு சக்கரம், கதை வாள், எல்லாமே இந்த ஐந்து ஆயுதங்களும் ஆபரணமாகத்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். ஆனால் எதிரிகளுக்கு மட்டுமே அது ஆயுதமாக தெரியும்.
அப்ப இப்பதான் துரியோதனன் வரம் வாங்கியாச்சு, நீங்க ஆயுதம் பயன்படுத்தக்கூடாது. அப்ப இதுல என்ன பண்ணாருன்னா, இவர் அந்த இவர் போருக்கு போறார், போருக்கு அர்ஜுனனுக்கு சாரதியாக மகாபாரத போர்ல ஸ்ரீகிருஷ்ணர் போறாரு. போகும்பொழுது போர் நடக்கிறது, போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற்று அந்த கௌரவர்கள் தோல்வியிடும் பொழுது இந்த சங்கை எடுத்து ஊத வேண்டியது யாரோட கடமை, இந்த கிருஷ்ணரோட கடமை, ஏன்னா சாரதிக்கு தான் அந்த கடமை. பாண்டவர்களுடைய வெற்றியை அறிவிக்க, வெற்றியை அறிவிக்கிறதுக்காக கிருஷ்ணர் சங்க அவரோட பாஞ்சு சைன்யத்தை ஊத போய் அந்த கௌரவ வீரர்கள் ஏராளமானவர் மாண்டார்கள், மடிந்து வீழ்ந்தார்கள். இதை பார்த்து துரியோதனன் துணுக்குற்றான், ஐயோ இந்த சங்கு வந்து கூட ஒரு ஆயுதமா இருந்திருக்கே, இது தெரியாம ஏமாந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறான். இதை கூட அந்த பகவத்கீதையில பற்றார் நடுங்க முன், பற்றார் நடுங்க முன் பாஞ்ச சன்னியத்தை வாய் வைத்த போர் ஏறே அப்படின்னு சொல்லி, அதாவது பகவத்கீதையில கூட இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பாஞ்ச சன்னியத்தை வச்சு எப்படி ஊதி அந்த போர்ல வந்து எப்படி அந்த கௌரவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தார் அப்படிங்கிறது வந்து அது தெளிவாகுது அதுல இருந்து. இப்படியாக இதனாலதான் இந்த சங்க சும்மா கிடந்த சங்கை எடுத்து ஊதி கெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி இதுல இருந்துதான் அந்த பழமொழி வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் ஒரு கதை இருக்கு, என்ன கதைன்னா, இன்னொரு கதையும் இதோ அப்படி இதோட தொடர்பு படுத்தி சொல்றாங்க. என்னன்னா, ஒரு ஊர்ல திருடர்கள் மூணு பேர் சேர்ந்தே திருட போயிருக்காங்க. எங்க போனாலும் அவங்க திருடி அதை பங்கு வைக்கிறது தான் அவங்களோட பழக்கம். எதை திருடினாலும் சரி அவங்க அவங்களுக்குள்ள அதாவது சண்டை போடாம பங்கு வச்சுருவாங்க. இப்படி இருந்து அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு மடத்துல இந்த திருடர்கள் தங்கியிருப்பாங்க. அந்த மடத்துல ஒரு ஆண்டியும் இருந்தார். இந்த ஆண்டி கிட்ட ஒரு அவருக்கு பிச்சை எடுக்கிறக்காக திருவோடும் இருந்து ஒரு சங்கும் இருந்து. இவர் என்ன செய்தார், இவருக்கு இருக்கும் பொழுது இவர் இருக்கிறத பார்க்கல, அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு போய் திருட போனோம் இந்த இடத்துல, இன்னைக்கு ஆடு வந்து பட்டியில இடையர்கள் ஆடு மேய்ச்சிட்டு தோப்புல பட்டியில வந்து ஆடுகளை இரவு நேரத்தில் அடைச்சி வைப்பாங்க, மறுநாள் அதை திறந்து விடுவாங்க மேய்ச்சலுக்கு. அப்ப அந்த பட்டியில அடைச்சி வச்சிருக்காங்க, அந்த கிடையில போய் நம்ம என்ன செய்யணும்னா இன்னைக்கு போய் ஆடு திருடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதை கேட்டுட்டு இருந்த இந்த ஆண்டி சொல்றாரு, நானும் வந்து என்னையும் சேர்த்துக்கங்க உங்க கூட, நானும் வரேன் இதுல வந்து, நானும் உங்களுக்கு ஆடு திருடும் போது நானும் திருடித்தாரேன், என்னையும் சேர்த்துக்கங்க உங்க கூட்டாளியா அப்படின்னு சொல்றாரு. ஆண்டிக்கு திருடுறதுக்கு ஏதாவது தெரியுமா, ஆண்டியோட வேலையே பிச்சை எடுக்கிறது தான், முற்றும் துறந்து அவர் இருந்தாலும் அவர் நானும் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லுவோம், சரின்னு சேர்த்துக்கிட்டாங்க. இவங்க நாலு பேருமா போய் என்ன செய்யறாங்க, போய் அந்த திருடுறக்காக நடு ராத்திரி இடையர்கள்லாம் உறங்கின பிறகு வந்து போய் திருடுறது வழக்கம். இவங்க திருடும் போது என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆட்டை வந்து ஆடை வந்து சும்மா தூக்குனாங்கன்னா அது லேசா மேனு சத்தம் போட்டுரும், அது லேசா கணைச்ச உடனே எல்லா ஆடுகளும் சேர்ந்து சத்தம் போட ஆரம்பிச்சிடும், இவங்க பிடிபட்டுருவாங்க, அந்த ஆடு மேய்ப்பவர்கள் இவங்களை வந்து பிடிச்சிருவாங்க. அதனால நைஸா போய் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆட்டோட கழுத்தை பிடிச்சிக்குவாங்க. கழுத்தனா கழுத்துல அந்த சங்குன்னு சொல்லுவாங்க, கழுத்துக்கு இன்னொரு பேர் சங்குன்னு சொல்லுவாங்க, சங்க நெரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்குன்னா குரல் வளையதான் அப்படி சொல்றாங்க, குரல் வளைய வழியா தான் குரல் வரானால அதை பிடிச்சி நெரிச்சு அதை பிடிச்சி தூக்குவாங்க. தூக்கும் போது ஆட்டுக்கு சத்தம் வெளியவே வராது, இதுதான் வழக்கம். இவங்க இந்த மூணு பேரும் போய் என்ன செய்தாங்க, அப்படி பிடிச்சி தூக்கி நைஸா ஆட்டை பிடிச்சி தூக்கி தூக்கும் போது இந்த புதிதாக இவங்க கூட்டத்துல வந்து சேர்ந்த அந்த ஆண்டி என்ன செய்தாரு, ஒரு ஆட்டை இதெல்லாம் தெரியாது அவருக்கு, இந்த யுத்தியெல்லாம் தெரியாது. அவர் என்ன பண்ணாரு, ஆட்டை சும்மா பிடிச்சிட்டாரு, பிடிச்ச உடனே அது சத்தம் போட ஆரம்பிச்சு. மெதுவா சத்தம் போட்ட உடனே இந்த திருடர்கள் நம்மளும் மாட்டிக்கிடுவோம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஏ சங்கப்பிடி சங்கப்பிடி சங்கப்பிடின்னு சொன்னாங்க. சங்கப்பிடின்னு சொன்னதும் இந்த ஆண்டிக்கு எதுவுமே தெரியாது, இவர்கிட்ட இருந்ததோ ஒரு சங்கு. இவர் என்ன, சங்கப்பிடியா சங்க ஊதல்ல செய்வாங்க இவங்க இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லி சங்கு எடுத்து பலமா ஊத ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான், அந்த ஆடு மேய்ப்பவர்கள் வந்து இவங்களை நினைச்சுதாங்க, மூணு திருடர்களோட சேர்த்து இந்த ஆண்டியும் சேர்த்து பிடிச்சு இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதான் சும்மா கிடந்த சங்க, சும்மா வச்சிருந்தாரு வச்சிருந்த சங்க ஊதி கெடுத்துட்டான், அந்த காரியத்தையே கெடுத்தான் அந்த ஆண்டி அப்படின்னு சொல்லி இந்த கதைய வந்து சும்மாயும் இந்த பழமொழியோட அதாவது சேர்த்து இது பண்ணி சொல்லுவாங்க. இதோட சேர்த்து இந்த பழமொழியை சொல்றது வழக்கம். இந்த கதையை நாம சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானாம் ஆண்டிங்கிற பழமொழிக்கான அர்த்தத்தை
தெரிஞ்சுக்கிட்டோம், அதோட பொருளையும் புரிஞ்சுக்கிட்டோம். வணக்கம்.